வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. சோழ பேரரசர்களிலேயே புகழ் பெற்றவரும் அவருடைய ஆட்சி காலத்தை பொற்காலம் அப்படின்னு போற்றத்தக்க வகையில ஆட்சி செஞ்ச மாமன்னர் ராஜராஜ சோழன். இவருடைய ஆட்சி காலம் கிபி 985 இருந்து கிபி 1014 வரை, கிட்டத்தட்ட 30 ஆண்டு ஆட்சி காலம் வந்து இவருடைய ஆட்சி காலமா இருந்துச்சு. இந்த ஆட்சி காலத்துல சோழர்கள் வந்து இராணுவம், நுண்கலை, கட்டடக்கலை, சமயம், இலக்கியம் அப்படின்னு பல்வேறு துறைகள்ல பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்ல போயிட்டு இருந்தாங்க. புலிக்கொடி வந்து கடல் கடந்து பறந்துச்சு. அருண்மொழிவர்மன் அப்படின்னு இயற் பெயர் கொண்ட மாமன்னர் ராஜகேசரி அருண்மொழிவர்மன் அப்படிங்கிற பெயர்னாலேயே வந்து ஆட்சியுடைய தொடக்க காலத்துல வந்து இவர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. 988 அதாவது இவர் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு ராஜராஜ சோழன் அப்படின்னு பட்டம் வந்து இவருக்கு கொடுக்கப்படுது. இவருடைய தந்தையான சுந்தர சோழர் இறந்த உடனேயே இவர் வந்து பதவிக்கு வரல. கிட்டத்தட்ட 15 வருஷ காலம் உத்தம சோழனுடைய ஆட்சிக்கு அப்ப இளவரசரா இருந்து அதுக்கப்புறம் தான் இவர் வந்து அரியணை ஏறுறாரு. இப்படி மாமன்னர் ராஜராஜ சோழன் பத்தி நிறைய புத்தகங்கள் தமிழ்ல எழுதி இருக்கு. சோ அப்படி எழுதப்பட்ட புத்தகங்கள்ல டாப் 5 லிஸ்ட்ட தான் நாம வந்து பார்க்க போறோம். இந்த லிஸ்ட் வந்து நான் வாசிச்ச புத்தகங்கள்ல இருந்து எனக்கு தோணுன ஒரு டாப் 5 புக்ஸ் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்றேன். 5வது புக்கை பாத்தீங்கன்னா சேரர் கோட்டை பை கோகுல் சேஷாத்ரி. இது வந்து 2 பாகமா இருக்கு. அதாவது ராஜராஜ சோழன் வந்து அரியணைக்கு வந்த புதுசு. அப்போ அவருடைய மூத்த அண்ணனான ஆதித்ய கரிகாலனுக்கு அவருடைய கொலையில சேர நாட்டுல உள்ள காந்தலூர் சாலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த காலத்துல உள்ள ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி, காந்தலூர் சாலை வந்து ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. அங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து நிறைய வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து தங்கி இருந்து படிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு. சோ இப்போ இந்த ஆதித்த கரிகாலனை கொலை செய்யறதுக்கு உண்டான பிளான் வந்து அங்கதான் உருவாகிச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து அரியணை ஏறி இருக்கிற ராஜராஜ சோழனுக்கு வருது. சோ தன்னுடைய அண்ணனுடைய கொலைக்கு பழி தீர்க்கும் விதமா அந்த காந்தலூர் சாலை மேல ஒரு போர் தொடுக்கணும் அப்படின்னு ராஜராஜ சோழன் வந்து விரும்புறாரு. ஆனா ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கு. எதுக்குன்னா அது வந்து சேர நாட்டுல ரொம்ப ஒரு மிகவும் மதிக்கப்படக்கூடிய கல்வி கேந்திரங்கள்ல ஒண்ணு. அது போக பாண்டிய நாட்டை கடந்துதான் சேர நாட்டை அடையணும். சோ இதுவும் வந்து ஒரு எளிதான ஒரு காரியம் இல்லை. இப்படி இந்த சிக்கலுக்கு எப்படி விடை தேடி அந்த காந்தலூர் சாலை போர்ல ராஜராஜன் வந்து எப்படி வெற்றி அடைஞ்சாரு அப்படிங்கிறத ரொம்ப ஒரு பிரமிப்பான விஷயத்தோட எழுதியிருக்கிறது தான் சேரர் கோட்டை. நீங்க வந்து கண்டிப்பா வாசித்து பாருங்க, ரொம்ப பிரமிப்பா இருக்கும். சோ இந்த லிஸ்ட்ல 4வது காவிரி மைந்தன் பை அனுஷா வெங்கடேஷ். இது வந்து 3 பாகமா இருக்கும். இது என்ன அப்படின்னா அமரர் கல்கியினுடைய கல்கி பொன்னியின் செல்வன்ல பாத்தீங்கன்னா நிறைய விடை தெரியாத கேள்விகள் வந்து கடைசியில இருக்கும். அதுக்கு வந்து ஆசிரியர் வந்து முடிஞ்ச அளவுக்கு விடைகள் வந்து கொடுத்திருப்பாரு. ஆனாலும் நிறைய கேள்விகள் வந்து நம்மளுடைய மனசுல இருக்கும். ஏன்னா நிறைய கதாபாத்திரங்கள் அப்படியே பாதியிலே நின்ன மாதிரியே இருக்கும். நந்தினிக்கு என்னாச்சு, பாண்டிய இளவரசருக்கு என்ன ஆச்சு, சோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். இப்போ இந்த கேள்விகள் அதுக்கப்புறம் அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து அனுஷா வெங்கடேஷ் வந்து அவங்களுடைய கற்பனையில அதையே பின்பற்றி ஒரு காவியமா வந்து படைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பொன்னியின் செல்வனுடைய அப்படியே ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். எந்த இடத்துலயுமே நம்ம வந்து இத பொன்னியின் செல்வன் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஆனாலும் ஒரு ஃப்ளோவா நம்ம வந்து வாசிக்கும் போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த லிஸ்ட்ல 3வது வந்து ராஜராஜ சோழன் பை கண்ணன் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. இது வந்து ஒரு நாவல் எல்லாம் கிடையாது, இது வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் புக்கு. அதாவது முழுக்க முழுக்க ராஜராஜ சோழன் எப்படி ஆட்சிக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறமா மக்கள் நலன் மேல எப்படி அவர் அக்கறை கொண்டாரு, இதுல ரொம்ப ஒரு பிரமிப்பூட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ராஜராஜ சோழன் வந்து மக்கள் வங்கி அப்படின்னு சொல்லி ஒன்ன உருவாக்கி எளிமையானவர்களுக்கு எப்படி கடன் வழங்கினாரு, அவருடைய ஆட்சி காலத்துல மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி உயர்ந்துச்சு, தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டப்பட்டுச்சு, காந்தலூர் சாலை கேரள போர்ல இருந்து ஆரம்பிச்சு இலங்கை மாலத்தீவு வர ராஜராஜனுடைய படைகள் எப்படி முன்னேறி போச்சு எல்லாத்தையுமே ரொம்ப அதாவது அந்த ஆராய்ச்சி பண்ணி கல்வெட்டுகளுடைய சான்றோட ரொம்ப அழகா எழுதி இருப்பாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கதை புக்கு கிடையாது. ஆனா இவருடைய வாழ்க்கை குறிப்பா, ராஜராஜனுடைய வாழ்க்கை குறிப்பா ரொம்ப அழகா எழுதி இருப்பாரு. இந்த புக்கையும் கிழக்கு பதிப்பகம் சார்பா வெளிவந்திருக்கும். இந்த புக்கை நீங்க வந்து கண்டிப்பா வாசித்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 2வது பாலகுமாரன் அவர்கள் எழுதின உடையார். ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய புக், கிட்டத்தட்ட 6 பாகங்கள் வரும். ராஜராஜ சோழனுடைய ஆட்சி செஞ்ச காலத்தையும் அந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து கெட்டு அதை கெட்டுறதுக்கும் அதுக்கு உண்டான முயற்சிகள், அது கட்டப்பட்ட விதம் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரொம்ப அழகா எழுதியிருக்கக்கூடிய நூல் தான் வந்து உடையார். பொன்னியின் செல்வன் வந்து ராஜராஜ சோழன் அரியணை ஏறுறது வர அந்த பொன்னியின் செல்வன் இருக்கும். இந்த உடையார் வந்து அதுக்கப்புறம் இவர் எப்படி அந்த ஆட்சியை வந்து தொடர்றாரு, அதுக்கப்புறம் வந்து எப்படி அந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து கட்ட ஆரம்பிக்கிறார், எல்லாத்தையுமே வரலாற்று உண்மைகள் அதுக்கப்புறம் குறிப்புகளுடைய அடிப்படையில சோழ
சோழர் காலத்துடைய கலாச்சாரத்தை ரொம்ப அழகா ஒரு ஆறு பாகங்கள்ல எழுதியிருக்கிறாரு பாலகுமாரன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும். அதாவது கோயில் பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கும் போது ராஜராஜர் வந்து அவருடைய கோயிலுடைய முக்கியத்துவத்துக்காகவும் அதை மேம்படுத்துவதற்காகவும் அதுக்கப்புறம் வந்து அதிகாரம் செல்வம் தங்கம் அப்புறம் வந்து அடிமைகளை வந்து கொண்டு வரதுக்காகவும் மேற்கு சாளுக்கியர்கள் மேல ஒரு வரலாற்று போரை வந்து நிகழ்த்துறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோயிலுடைய கட்டடம் வந்து அங்குள்ள மக்களுடைய வாழ்க்கை முறையிலையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வருது. இதுக்காகவே நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து நிகழ்த்து. அதாவது பாத்தீங்கன்னா வேகமாக நகரக்கூடிய ரதங்கள் கட்டடக்கலையில நிறைய மேம்பாடுகள் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலை சுத்தியே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நடக்கு. அந்த ஐந்தாவது பாகம் எல்லாம் வாசிக்கும் போது வந்து அதாவது ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் இடையிலான அவங்க ரெண்டு பேரும் எப்படி அந்த சேர்ந்து ஆட்சி செஞ்சாங்க, அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் உருவாகிறது, ராஜேந்திர சோழன் அவருக்கு சொந்தமா கோயில் கட்டினது, அவர் வந்து சொந்தமா ஒரு கோயில் எழுப்புறாரு, எப்படி ராஜராஜன் வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டினாரோ அதே மாதிரி ராஜேந்திரன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு கோயில எழுப்புறாரு, அவங்க ரெண்டு பேருக்கு உண்டான அந்த ஆக்கிரமிப்பு அரசியல் உத்திகள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா காட்டியிருப்பாரு. மொத்தம் ஆறு பாகங்கள் கொண்ட ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய புக். கொஞ்சம் கற்பனை நயத்தோட தான் இருக்கும், ஆனாலும் ராஜராஜனுடைய வாழ்க்கை முறை அவர் அரசாண்ட முறை எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப அழகா பாலகுமாரனால எழுதப்பட்டிருக்கும். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எல்லாருமே நீங்க கெஸ் பண்ணது பொன்னியின் செல்வன். 1950 வரை கல்கி வார இதழ்ல ஒரு தொடர் கதையா அமரர் கல்கியால எழுதப்பட்டுச்சு. நிறைய மக்கள் வந்து சோழர்களுடைய பொற்கால ஆட்சிய அந்த சரித்திர நூல்கள் அப்படிங்கறதுல இருந்து வாசித்து கொண்டதை காட்டிலும் பொன்னியின் செல்வன்ல இருந்தான் பெரும்பாலான தமிழர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா வாசித்திருக்காங்க. இன்னைக்கு வர பொன்னியின் செல்வன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாவல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து பெயர் புகழோட இருக்கு. அந்த பொன்னியின் செல்வன்ல உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நம்மளுடைய மனசுல பதியும்படியா ரொம்ப ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு கல்கி. ஒரு இடத்துல கூட பிசிறு தட்டாம போர் அடிக்காம ரொம்ப ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும். சோ இதுதான் மாமன்னர் ராஜராஜன் பத்தி தமிழ்ல ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் எழுதப்பட்டிருக்கிற டாப் 5 புக்ஸ். இதை தவிர்த்து வேற நிறைய புத்தகங்கள் இருக்கு, ஆனாலும் நான் வாசிச்ச அளவுல எனக்கு பிடிச்ச டாப் 5 புக்ஸ் வந்து இதுதான். நன்றி. அடுத்த வீடியோல வேற ஒரு நல்ல புத்தகத்தோடைய ரிவ்யூவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நாவல் ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐகானையும் ஹிட் பண்ணுங்க. தேங்க்யூ.